வெல்கம் டு சிவி ஜங்ஷன் இணையில நல்ல மக்கள் டென்ஷன் காய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க என்ன அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம தனலட்சுமி ஸோ தனலட்சுமிக்கும் ஜிபி முத்துக்கும் அப்புறம் லாஸ்ட்டாக ஜனனிக்கும் மூணு பேருக்கும் பயங்கரமாக பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ஒரு ரெண்டு மூணு நாள் பயங்கரமாக முட்டிக்கிச்சு ஸோ அந்த விஷயங்கள் கமல் சார் எடுப்பாரா அப்படின்னு பார்த்தா இந்த வாட்டி எடுத்திருக்காரு அதுக்கு உண்டான விஷயங்களையும் அழகாக புரிய வைக்கிறார் அவர் புரிய வைக்கிற விதங்கள் நிறைய பேருக்கு வந்துட்டு பிடிக்கும் சில பேருக்கு வந்துட்டு என்னங்க இப்படி சாப்பிட்டு கரெக்டாக இருக்கார் ஏன் இப்படி பேசுனா அவங்களாம் வந்துட்டு நல்லா இருக்கும் நல்லா காரசாரமாக ஒரு ஒரு சில பிக் பாஸ்லாம் எப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த மாதிரி ஒரு எப்போதான் பண்ண போகிறார் அப்படின்னு ஒரு சில பேர் சொன்னாலும் யார் யாருக்கு எப்படி சொல்லணுமோ அதை வந்து கரெக்டாக அவர் சொல்கிறது கொஞ்சம் நல்லாவே இருக்குது ஸோ அந்த மாதிரி தான் இங்கே வந்து தனலட்சுமிக்கும் ஒரு சூப்பரான ஒரு அறிவுரை கொடுக்குறாரு கொஞ்சம் எச்சரிக்கையோட என்ன சொல்கிறாருன்னா தனலட்சுமி நீங்கள் இந்த பிக் பாஸில் எதிர்பார்த்தது இங்கே கரெக்டாக அதே மாதிரி இருக்கா இல்லை மாறுபட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நம்ம தனலட்சுமி என்ன சொல்கிறோம் நான் இங்கே வந்து நினச்சதான் பேசலாம்னு வந்தேன் சார் ஆனால் இங்கே வந்து என்னால் வெளிப்பட எதுவுமே பேச முடியல சார் திடீர்னு பார்த்தா அப்பா அம்மா அம்மாறாங்க ரீல்ஸ்வங்க நான் என்ன சார் பண்ணுறதுன்ற மாதிரி அவங்க சொல்லும்போது கமல் வந்துட்டுமா எனக்கு தெரிஞ்சு அதுதான் சேலஞ்சு சரி இவ்வளோ பேச்சு பேசுகிறீங்களே நீங்கள் வெளியில் இருக்கும்போது உங்களுக்கு வந்து பேசுகிறதுக்கு வாய்ப்பு கிடச்சிதா நீங்களா தானே உங்கள் ஃபோன் எடுத்து நீங்களா தானே ஏதோ ஒன்று பண்ணீங்க அது தானே வந்துட்டு ஒரு பாப்புலர் ஆனீங்க அந்த முனைப்பை நீங்க இங்கே காட்ட மாட்டேறீங்க அப்படின்னு போது இவங்க அப்படியே முழிக்கிறாங்க என்ன நம்ம பக்கம் திரும்புது வண்டி அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறம் நீங்கள் மனம் உடைஞ்சி வெளியே போய் அலுவலகம் பார்த்தீங்களா அப்பப்போ நீங்கள் வெளியே போனீங்கன்னா அப்புறம் கடைசியில் அவங்களே வெளியே அனுப்பிச்சி விட்ருவாங்க பார்த்துக்குங்கன்ற மாதிரி மக்கள் வந்து பார்த்துட்டு இருக்காங்க சும்மா சும்மா வந்துட்டு உடஞ்சி அதை வந்துட்டு பேசிகிட்டு இருக்கும்போதே வந்து அந்த சபை நாகரிகம் அப்படின்ற ஒரு விஷயங்கள் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஏற்று பேசுகிறதுலாம் பார்த்து நடந்துங்கன்றதை மொத்தமாக சேர்த்து வச்சுட்டாப்பில் அப்புறம் அவங்க வெளியே அனுப்பிடுவாங்க பார்த்துக்குங்கன்னொன்னே இந்த பொண்ணு கொஞ்சம் சுதாரிக்கிற மாதிரி இருக்குது பட் சுதாரித்து அடுத்த வாரம் கொஞ்சம் கரெக்டாக பண்ணாங்கன்னா ஓகே இல்லை நான் இப்படி தான் பண்ணுவோம் அப்படின்னா ஏன்னா ஏற்கனவே பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவில் வந்துட்டு எல்லாருமே வந்து கண்டென்ட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க எப்படா முதல் பிக் பாஸ் வரணும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ வந்துட்டு அவங்களுக்கு வியூஸ் போகணும் அப்படின்னும் போது ஏதாவது ஒரு கண்டென்ட் சின்னதாக கிடச்சினா பெருசாக வந்து பேசுவாங்க போது அந்த விஷயத்துலேயே அவங்க மாட்டிக்கிட்டு தேவையில்லாமல் அவங்களுக்கு ஒரு கெட்ட பேர் தான் நிறைய பேரோட விஷயங்கள் ஆனால் அதை அவங்க எப்படி டீல் பண்ண போகிறாங்கன்னு தெரியல சரி உங்களுக்கு இந்த ரொம்ப பார்க்கும்போது என்ன விஷயங்கள் தோணிச்சு அப்படின்றதா மறக்காம கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த வீடியோக்கு ஒரு லைக் ப்ளஸ் மறக்காமல் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் வரைக்கும் பாய் நண்பர்களே